தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாஜகவை காலங்காலமாக நிராகரித்தார்களோ அதே போல 2024 மீண்டும் நிராகரிப்போம். நான் என்றைக்குமே சொல்லியிருக்கிறேன், அதிமுக ஒரு வலிமையான கட்சி என்று. அவர்கள் இன்னும் உயிரோட்டமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை மதுரையில் நிரூபித்திருக்கிறார்கள். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் ஒரு வலிமையான அரசியல் கட்சி, ஆனால் அவர்கள் இருக்கும் இடம் தவறான இடம். தமிழ்நாட்டு மக்கள், தமிழக மக்கள் இந்தி இந்துத்வா கொள்கையை என்றுமே நிராகரிப்பார்கள். அவர்கள் பாஜகவோடு இருக்கும் வரை அவர்களுக்கு தேர்தலிலே வெற்றி வராது. அவர்கள் எவ்வளவு வலிமையான அரசியல் இயக்கமாக இருந்தாலும், கிராம அளவிலே ஒரு பெரிய அரசியல் இயக்கம் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் யாருடன் சகவாசம் வைத்துக் கொள்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து தான் வாக்களிப்பார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு என்னை பொறுத்தவரை எந்த தேர்தலிலும் பாஜகவுடன் இணைந்து அவர்கள் போட்டிட்டார்கள் என்றால் வெற்றி வராது. நீட்டை பற்றி என்னுடைய கருத்து, புரிதல் எல்லாமே செய்திகள் வருகின்ற புள்ளி விவரங்களை வைத்து தான் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். முதலிலே மாநிலத்தில் இருக்கும் மருத்துவக் கல்லூரிக்கு மத்தியிலே இருந்து ஒரு தேர்வை நடத்துவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஆன்டி ஃபெடரல், இந்தியாவுடைய கூட்டு அரசாங்கத்திற்கு இது எதிரானது. மாநில அரசாங்கம் நிறுவிய கல்லூரி, மாநில அரசாங்கம் நியமிக்கும் அதிகாரிகள், மாநில அரசாங்கத்துடன் நிதியால் நடத்தப்படும் மருத்துவக் கல்லூரிக்கு மத்தியிலே இருந்து ஒரு தேர்வு நடத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே ஒரு தேர்வை நடத்த வேண்டும் என்று கல்வியாளர்கள் விரும்பினார்கள் என்றால் அது மாநில சர்க்கார் தான் நடத்த வேண்டும். இரண்டாவது, புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கோச்சிங் கிளாஸுக்கு செல்பவர்கள் மட்டும்தான் நீட்டிலே வெற்றி பெறி நீட் மூலமாக வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு செல்கிறார்கள். ஒரு ஒரு சராசரி கோச்சிங் கிளாஸுடைய ஃபீஸ் ஒரு ஆண்டுக்கு என்று பார்த்தால் 93,000 ரூபாய் வருகிறது. இது சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்களால் கட்ட முடியாது. இரண்டாவது, யாருமே 12ஆம் வகுப்பை முடித்தவுடன் உடனே நீட்டை எழுதி மருத்துவக் கல்லூரிக்கு செல்வது கிடையாது. ஓராண்டு அவர்கள் படிப்பை நிறுத்திவிட்டு முழுமையாக அந்த நீட் கோச்சிங்க்கு சென்று தான் வெற்றி அடைகிறார்கள். அதனால் என்ன ஆகிறது என்றால், முன்பெல்லாம் 12ஆம் வகுப்பு மார்க்கை வைத்து மட்டும் மருத்துவக் கல்லூரிக்கு போடும்போது அந்த ஆண்டிலே முடித்தவர்கள் மட்டும்தான் மருத்துவக் கல்லூரிக்கு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது என்ன ஆகுது என்றால், நீ எப்போ வேணால் நீட்டை எழுதலாம்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஆண்டும் கூடிக்கிட்டே போகுது. நம்பர் ஆஃப் பீப்புள் எலிஜிபிள் டு பி ஃபார் மெடிக்கல் காலேஜ் கூடிக்கிட்டே போகுது. ஆனால் மெடிக்கல் காலேஜ் சீட்டு வந்து 11,000 தான் நிற்கிது. அதனால் ஒரு ஒரு சீட்டுக்கும் போட்டி இன்னும் கடுமையாகிட்டே போகுது. ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கொள்ளும் பொழுது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை. ஆனால் இதிலிருந்து விலக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு முதல்வர்கள் முன்பு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். எல்லா முதல்வர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார். அந்த முதல்வர்களையெல்லாம் மீண்டும் கடிதம் எழுதி என்னை பொறுத்து தமிழ் சென்னையிலே ஒரு கூட்டத்தை நடத்தி மற்ற மாநில முதல்வர்களும் இதற்கு இணைந்து ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும். அப்படி அழுத்தம் கொடுத்தால்தான் இந்த மத்தியில் இருக்கும் அரசாங்கம் செவிசாய்க்கும் என்று நம்புகிறேன். இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு ஆட்சி மாற்றம் வந்தால் இதற்கு கண்டிப்பாக மாற்றம் வரும். ஆனால் தமிழ்நாடு மட்டும் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடாது. இதை எதிர்க்கும் மற்ற மாநிலங்கள், இது மற்ற மாநிலங்களுக்கும் இதனுடைய புரிதலை எடுத்துச் சொல்லி அந்த மாநில முதல்வர்களும் இணைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக், அதிமுக என்று வலிமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு இரு கட்சிகள் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் இந்த இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். ஆனால் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஒரு இலக்கணம் உண்டு. பீகாரிலே வலிமையாக இருக்கிறது. வங்காளத்திலே இந்த கூட்டணி அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டெல்லியிலும் பஞ்சாபிலும் இந்த கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுதான் 2 கூட்டங்கள் முடிந்திருக்கின்றன. பட்னாவிலே ஒரு கூட்டமும் பெங்களூரில் ஒரு கூட்டமும் நடந்து முடிந்திருக்கிறது. 3வது கூட்டம் பம்பாயிலே 1ஆம் தேதி நடக்கப் போகிறது. இந்த கூட்டம் நடக்க நடக்க தான் இன்னும் தெளிவு வரும். பேசி பேசி தான் தெளிவு வரும். இது நியமன பதவி தான். இதில் வந்து தேர்வெல்லாம் கிடையாது. நியமன பதவி என்னுடைய விருப்பத்தை நான் தலைமைக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களை நியமனம் செய்வார்கள். அந்த நியமன பதவி என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களிடம் என்றைக்குமே தமிழ்நாட்டிலிருந்து இந்த இந்தி இந்துத்துவா அரசியலுக்கு வரவேற்பு கிடையாது. அவருக்கு வந்து ஒரு அண்ணாமலைக்கு நீங்கள் பூத கண்ணாடியும் ஒரு மெகாஃபோனும் கொடுத்ததால் அவர் சொல்வதெல்லாம் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது. அவ்வளவு மக்கள் மனதிலே பாஜக இடம் பிடிக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாஜகவை காலங்காலமாக நிராகரித்தார்களோ அதே போல 2024 மீண்டும் நிராகரிப்போம்.